உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் அறிவோம் என்னும் தொடரில் இன்று கோழியூர் என்னும் சொல்லை தெரிந்து கொள்ளலாம். சோழனுடைய தலைநகரம் உறையூர், ஊரெனப்படுவது உறையூர் என்று மிக பெரும் புகழ்பெற்ற ஊராக அந்த காலத்திலே கருதப்பட்டது. அந்த சோழனுடைய தலைநகரத்தில்தான் இந்த கடியலூர் உருத்திரக்கார் கூட ஒரு 16 கால் மண்டபம் கட்டப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட பெருமை பெற்ற ஊரின் பெயரை திடீரென்று கோழியூர் என்று வேறு பெயரால் அழைத்தார்கள். அப்படி அழைக்க வேண்டிய காரணம் என்ன என்றால், வரலாற்றிலே அதற்கு ஒரு புது காரணத்தை சொல்லுகிறார்கள். யானை மதம் கொண்டது. அந்த மதம் கொண்ட யானையை யாரும் அடக்க முன்வரவில்லை. அந்த நிலையிலே கோழிகள் பறந்து அதன் மீது உட்கார்ந்து அது மதத்தை அடக்கி விட்டதனாலே கோழி வந்து யானையை வென்றது. அதனாலே அதற்கு கோழியூர் என்று பெயரிடப்பட்டதாக சொல்கிறார்கள். இதில் உண்மை இருக்குமா? கோழிகள் போய் யானையை வெல்ல முடியுமா என்று பலரும் கேட்கிறார்கள். இப்பொழுது தமிழ்நாட்டிலே வருமக்கலை தோன்றியது. அதில் படுவர்மம் தொடுவர்மம் என்றால் பல வருமங்களை சொல்கிறார்கள். தொடுவர்மம் என்பது ஒருவர் உடலிலே குறிப்பிட்ட இடங்களில் தொடுவதனாலே சில உணர்வுகள் தூண்டப்படுகின்றன, சில நோய்கள் குணப்படுகின்றன. எனவே அதை ஒரு மருத்துவ முறையாகவே அந்த வருமக்கலையை கண்டார்கள். அதுபோன்று இந்த கோழி யானையின் தலையில் உட்காரும்போது ஒரு வறுமைக்கலை போல மென்மையாக மிதித்து அதன் மெல்லிய உணர்வுகளின் மூலம் அந்த மதத்தை அடக்கியது என்று தான் கொள்ளலாம். இதை முற்றிலும் நம்ப முடியுமா என்பதற்கு மற்றொரு சான்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு செய்தித்தாளில் ஒரு செய்தியை நான் படித்தேன். அது என்னவென்றால், கல்கத்தா நகரிலே ஒரு வட்டரங்கு காட்சி நடைபெற்றது. வட்டரங்கு காட்சி என்பது சர்க்கஸ். அதிலே அந்த வட்டரங்கிலே நிலகேஷிகளை காட்டுவதற்காக யானைகளையும் வைத்திருப்பார்கள். அந்த யானைகள் கட்டியிருந்த இடத்திலே கோழிகளையும் வளர்த்து கொண்டிருந்தார்கள். அங்கு சென்ற ஒருவர் யானை இருக்கும் இட பக்கத்தில் ஏன் கோழிகளை வளர்க்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த வட்டரங்கு உரிமையாளர் என்ன சொன்னார் என்றால், யானைக்கு திடீரென்று மதம் பிடிக்க வாய்ப்பிருக்கிறது, அப்போது கோழிகளை நாங்கள் பறக்க விடுவோம். அந்த கோழிகள் யானையுடைய முதுகிலும் தலையிலும் ஏறி மென்மையாக மிதிக்கும் போது யானையினுடைய மதம் அடங்கிவிடும், அதுதான் கோழி வளர்க்கிறோம் என்று சொன்னார். எனவே இந்த செய்தி இந்த கோழியூர் என்ற பெயர் வந்ததற்கு நல்ல விளக்கமாக அமைகிறது. கோழியூர் என்று பெயர் வந்தது உண்மைதான் என்று நாம் நம்புவதற்கும் இது நமக்கு உறுதுணையாக இருக்கிறது.